அட இது தாங்க குருவுக்கு கொடுக்கிற மரியாதை. சூரியகுமார் யாதவ்க்கு எப்பேற்பட்ட பெரிய மனசு. கஷ்டப்படுற தன்னுடைய கோச்சுக்கு சூப்பரான ஒரு உதவி செஞ்சிருக்காரு சூரியகுமார் யாதவ். இந்த விஷயம் இப்ப சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. கிரிக்கெட்ல மட்டும் இல்லங்க, பல பேருடைய மனசுலயும் இந்த விஷயத்தினால இடம் பிடிச்சிருக்காரு. என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? சின்ன வயசுல தனக்கு சொல்லி கொடுத்த கோச் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ஏதோ ஒரு சின்ன வேலையில மாசம் 10,000 ரூபா சம்பளத்துக்கு கஷ்டப்படுறாராம். இந்த விஷயத்த சூரியகுமார் யாதவ் கேள்விப்பட்டதும் உடனடியா அவருக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கூடிய சீக்கிரமா ஒரு கிரிக்கெட் அகாடமி ஸ்டார்ட் பண்ண போறதாகவும், அண்ட் அதுல அந்த கோச்சுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுக்கறேன் அப்படின்னும் அவர்கிட்டயே வாக்கு கொடுத்திருக்காராம். இதை பத்தி அந்த கோச்சே ஷேர் பண்ணியிருக்காரு. அவரோட சிறுவயது பயிற்சியாளரா இருந்தவர் தான் அசோக் அஸ்வால்கர். இவர் பாத்தீங்கன்னா மும்பை செம்பூர்ல இருக்கிற பாபா அணுசக்தி மையத்துல இருக்கிற மைதானத்துல கியூரியேட்டர் மற்றும் பயிற்சியாளர் பொறுப்புகள்ல கடந்த 20 வருஷத்துக்கும் மேலா பாத்தீங்கன்னா அங்க வேலை பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு 2023 அந்த வேலையில இருந்து இவரை நீக்கிட்டாங்க போல. அதுக்கப்புறமா ஒரு உள் விளையாட்டு கிரிக்கெட் அரங்குல பயிற்சியாளரா சேர்ந்து மாசம் 10,000 ரூபாய்க்கு வேலைக்கு போயிருக்காரு. இந்த விஷயத்த சூரியகுமார் யாதவ் கிட்ட சொல்லியிருக்காரு. ஆட என்னோட கோச்சா இருந்து எத்தனை விஷயம் சொல்லி கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு நான் இது பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரமா ஒரு கிரிக்கெட் அகாடமி ஸ்டார்ட் பண்ணி ஒரு முக்கிய பொறுப்பு உங்களுக்கு கொடுக்கறேன் அப்படின்னு ஷேர் பண்ணிருக்காராம். வருங்கால இளைஞர்களுக்கு நம்மளால முடிஞ்சதை நம்மளும் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காராம் சூரியகுமார் யாதவ். இப்போ T20 இந்திய டீமோட கேப்டனாகவும் மாறியிருக்காரு. அவருக்கு வாழ்த்துகளும் குவிஞ்சிட்டு இருக்கு. மேலும் பல செய்திகள் பிஹைண்ட்வுட்ஸ்ல வந்துகிட்டே இருக்கு, இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.